இன்னைக்கு கொல்கத்தால வந்து பயிற்சி மருத்துவர் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு நீ கொலை செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஐடுவா, டிஒய்எஃப்ஐ, சிபிஎம் மருத்துவர் உள்ளிட்டு தொடர் போராட்டத்தை இந்தியா முழுவதும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது வழக்குமா, அது விசாரணை என்னவா நடந்துகிட்டு இருக்கு? அதாவது நிர்பயா பாலியல் வன்முறைக்கு பிறகு அநேகமாக இந்தியாவின் கவனத்தை ஈர்த்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த கல்கத்தா பெண் மருத்துவருடைய மீதான பாலியல் பலவந்தமும் நடைபெற்ற படுகொலையும் நடந்திருக்கு. ஐஎம்ஏ வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனே வந்து ஒரு 24 மணி நேர வேலை நிறுத்தத்துக்கான அறைகோல் என்பது விடுத்தது. அநேகமாக இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய மருத்துவர் சங்கங்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க. ஒரு நீதி கிடைக்கிற வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை உச்சநீதிமன்றத்துடைய கவனத்திற்கு இன்னைக்கு வந்து போய் உச்சநீதிமன்றம் தலையிட்டு நீங்கள் வந்து இந்த போராட்டங்களை எல்லாம் கூட திரும்ப பெறணும் என்று வேண்டுகோள் விடுக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கு. ஆனால் இதில் வந்து என்ன அணுகுமுறை என்று சொன்னால், இதை வந்து இடதுசாரிகள் இயக்கங்களோட முன்னெடுப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கு என்பது. இன்னைக்கு ஒரு தேசம் முழுக்க ஒரு ஈர்ப்பை உருவாக்குவதற்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், மேற்கு வங்கத்தினுடைய அது இந்த பிரச்சனையை வந்து ஒரு தேசம் தழுவிய பிரச்சனையாக மாற்றுவதில் ஒரு முக்கியமான பங்கை ஆற்றிருக்கு. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மீனாட்சி இன்னைக்கு தேசம் முழுக்க அறியப்பட்டவராகவும் இன்னைக்கு வந்து மாறியிருக்கார். அவருடைய தொடர்ந்த செயல்பாட்டின் காரணமாக இப்போ காவல்துறை களத்துக்கு போவதே தடுக்கிற சூழலில் கூட மீனாட்சி வந்து ஒரு மாறு வேடத்தில் போய் களத்தில் நின்று களத்தில் அந்த வெப்பத்தை தக்க வைக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதில் வந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மட்டுமல்ல, இந்திய மாணவர் சங்கம் மட்டுமல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கிளைகளும் மேற்கு வங்காளத்தில் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இதில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு மேற்கு வங்காளத்தினுடைய ஒரு முதல்வருடைய அறிக்கைகள் என்பது நம்பகத்தன்மை தெரியல. அது வந்து எதிர்கட்சிகளை வெறுமன குற்றம் சாட்டுவதாகத்தான் அந்த அறிக்கைகள் என்பது வருது. நாடாளுமன்றத்தில் மிக வேகமாக பேசக்கூடிய திரிணாமுல் காங்கிரசனுடைய எம்பிக்கள், பெண் எம்பிக்கள் தான் பேசணுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை, ஆனால் பெண் எம்பிக்கள் உள்பட இதில் மௌனம் சாதிப்பது என்பது இந்த பிரச்சனையை வந்து ஒரு குறுகிய அரசியல் பார்வையோடு தான் அந்த மாநில அரசாங்கம் பார்க்குது என்பதற்கான வெளிப்பாடாக இருக்கு. தொடர்ந்து பாஜக அரசாங்கம் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, இந்தியா கூட்டணி இல்லை இது சம்மந்தமாக யாருமே வாய் திறக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பாஜகவோட குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது பாஜகவோட குற்றச்சாட்டுக்கு. இன்னொன்று, பாஜக ஆட்சி பதில் சொல்ல வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. நீங்க மேற்கு வங்காளத்துல வந்தோன்னா இவ்வளவு பேசுகிற பாரதிய ஜனதா கட்சி மணிப்பூர்ல வந்து நடு வீதியில வந்து ஒரு பழங்குடி பெண் இழுத்து வரப்பட்ட காட்சியை பார்த்து நாடு முழுக்க திகச்சு நின்னது. நீங்க இந்திய பிரதமருக்கு வந்து அம்பானி வீட்டு திருமணத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு, ஆனா மணிப்பூருக்கு போக நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை எப்படி புரிந்து கொள்வது? இதை பற்றி பேசுவதற்கான தார்மீக தகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது.